வேலையே இல்லை பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் மந்தி பிரியாணி. ஸோ ஒரு பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன் மந்தி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg சிக்கனை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் 2 பேர்த்துக்கு மட்டும் இதை செய்கிறேன். இது 2 ஹீரோ முக்கியமாக தேவை. மந்தி பிரியாணி மசாலாவும் அதுக்கப்புறமா பார்பிக்யூ மசாலாவும் தேவை. இது ரெண்டுமே அரை ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள், உப்பு, அப்புறமா மந்தி மசாலா, லைட்டாக எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனில் ஃபுல்லாக கோட் பண்ணி 1 ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் கூட ஒரு சம்பா அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டேன். சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அது கூடவே தயிர், அப்புறம் அரை ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து பிபிக்யூ மசாலா, அது கூடவே மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த சிக்கனில் கோட் பண்ணி திரும்பியும் 1 ஹவருக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மசாலாவும் இருந்துட்டால் போதுங்க, ஈஸியாக மந்தி பிரியாணி செஞ்சிடலாம். இந்த மசாலாவோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சைடு ஃபுல்லாக தந்தூரியை நல்லா தவாவில் ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து இந்த கிஸ்மிஸ், பாதாம், ஃப்ரைட் ஆனியன்ஸ் இதெல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நெய், வெண்ணெய், ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் இதெல்லாத்தையுமே நல்லா காய விட்டுட்டு பட்டை, கிராம், ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், மிளகு, ஐ லெமன், ஆனியன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொஞ்சமாக மந்தி மசாலா போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசியை போட்டுட்டு தண்ணியில் நல்லா அரிசி தெரிஞ்சதுக்கு அப்புறமாட்டிக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த தந்தூரியை மேலே வச்சுட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ், கிஸ்மிஸ் இதெல்லாம் போட்டு ஒரு தோசை தவா வச்சுட்டு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்லேயும் 10 நிமிஷம் சூலையும் தம்மில் வச்சு இறக்கிறேங்க. அவ்வளோதான்.